வணக்கம் அகத்தியன் அகாடமி. டிஎன்பிஎஸ்சி அவங்களுடைய ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெட்யூலை மறுபடியும் ஒரு முறை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம எல்லோரும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெட்யூல் வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் அப்டேட் ஆச்சு. அக்டோபருக்கு குரூப் 2 2A ரிசல்ட்டும் குரூப் 4க்கு வந்து குரூப் 4 ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம், அதாவது அக்டோபர் எண்டில் விடுறேன்னு சொல்லியிருந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பருக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஓகே, இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லலாம். இவ்வளோ நாள் வந்து எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் இவங்க வந்து இப்படி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா இது ஒரு டிஎன்பிஎஸ்சியோடைய ஒரு மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம டிஎன்பிஎஸ்சி போட்டி தேர்வர்களுடைய ஒவ்வொருத்தருடைய மனவேதனையும் இவங்க மனப்பொறுமையும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக சோதிச்சிட்ருக்காங்க. இது வந்து யார் இதுக்கு வந்து கேள்வி கேட்க போகிறதுன்னு தெரியல, இதுக்கு சரியான பதில் எங்கே கிடைக்கணும்னு தெரியல. ஒவ்வொரு போட்டி தேர்வருமே வந்து தினம் தினம் அவங்களுடைய ஒவ்வொரு நிமிஷத்தையும் வந்து அவங்க ஒவ்வொரு டைமையும் ஒவ்வொரு நாளையும் எப்படி கடந்து போயிட்டுருக்காங்கிறது அவங்களுடைய மன வலி, அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சுற்றி இருக்கிறவங்களாகட்டும் வீட்டில் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு அந்த புக்கு கூடயே அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் கழிக்கும்போது அந்த போட்டி தேர்வருடைய ஒவ்வொரு தேர்வருடைய மன வருத்தம் ரொம்ப ஒரு ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அவங்களுடைய மன வலிங்கிறது ஒவ்வொரு எல்லாருக்கும் தாங்கிக்கக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. ஆனால் இதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் இவங்க வந்து போஸ்ட்போன் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தாங்கன்னா பல பேருக்கு ஏஜ் பாரில் இருக்கிறவங்க ஏஜ் பார் ஆகிட்டுருப்பாங்க, பல பேருக்கு வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு வெறியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய லேக். நமக்கு சொல்லலாம், இப்போ ஒரு மோட்டிவேஷனாக பேசிடலாம், என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் நிறைய கொடுக்கு இருக்குது, மெயின்ஸுக்கு படிங்க அப்படின்னு சொல்லி மோட்டிவேஷனில் பேசிடலாம். அது ரொம்ப சாதாரணமான விஷயம். ஆனால் இது வந்து நம்ம சிரிக்கிறதுக்கான ஒரு இடம் கிடையாது. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் கடந்து போக போக ஒவ்வொருவருடைய வயதும் கூடிக்கொண்டு தான் போகுமே தவிர இறங்கி கொண்டு போகாது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து இனிமேலாவது கொஞ்சம் சீக்கிரம் அவங்களுடைய ஷெட்யூல் படி நடக்கணும்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ ஆஸ்பரன்ஸ், மனம் தளர வேண்டாம், யாரும் மனவேதனையோ மனமுடைய வேண்டாம், தொடர்ந்து படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கான போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள் அகத்தியனுடன். நன்றி, வணக்கம்.